இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மார்ச்சிற்கு முன்னதாகவே பூஸ்டர் கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அல்லது சினோவாக் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மார்ச் 1 தேதிக்கு முன்னதாகவே பூஸ்டர் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய தவறும் போது மார்ச் 1 தேதியில் இருந்து மைசித்ரா செயலியில் அவர்கள் முழுமையாக கோவிட் தடுப்பூசி போட்டிருக்கவில்லை என காட்டும். எனவே இன்னும் பூஸ்டர் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளாமல் இருப்பவர்கள், குறிப்பாக முதியவர்கள், நாடு முழுவதும் உள்ள தடுப்பூசி மையங்களில் வாக் இன் முறையில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என நேற்று மாலை 5 மணிக்கு நேரலையாக ஒளியேறிய செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். 30,000 முதலாளிகளுக்கு பணி பெண்கள் தேவை, பப்பா. கோவிட் தொற்று பரவல் காரணமாக நாட்டின் எல்லைகள் மூடப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட 30,000 முதலாளிகள் வெளிநாட்டு பணி பெண்களை தருவிப்பதில் சிரமத்தை எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்தோனேஷிய பணி பெண்களை தருவிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாவது ஒத்தி வைக்கப்பட்டால் இந்த நிலை இன்னும் மோசமாகலாம் என பப்பா எனப்படும் மலேசிய வேலை வாய்ப்பு சங்கத்தின் தலைவர் டதோ ஃபூயாங் போய் தெரிவித்தார். தேசிய மீட்சி திட்டத்தின் கீழ் தற்பொழுது மக்கள் மீண்டும் வேலைக்கு திரும்ப தொடங்கியிருக்கின்றனர். இந்நிலையில் வீட்டில் இருந்தபடியே கற்றல் கற்பித்தலில் ஈடுபடும் பிள்ளைகளையும் வயது முதிர்ந்த பெற்றோரையும் கண்காணிப்பதில் பல குடும்பங்கள் சிரமத்தை எதிர்நோக்கி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ரமலான் மாதத்தில் தினசரி 30 லட்சமாக முட்டை உற்பத்தி குறையும். அடுத்த மாதம் தொடங்கவிருக்கும் ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஒரு நாளைக்கு 30 லட்சம் முட்டைகள் மட்டுமே கையிருப்பில் இருக்கும் அளவுக்கு முட்டை உற்பத்தியில் பற்றாக்குறை ஏற்படும் என நம்பப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் கோழிகளின் தீவனத்துக்கான விலை அதிகரித்துள்ளது. இதனால் கோழி வளர்ப்புக்கான செலவை குறைக்க கோழிகள் பெரிதாகுவதற்கு முன்பே அவை விற்கப்பட்டு விடுகின்றன. இதனால் பண்ணைகளில் முட்டையிடும் கோழிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக மலேசிய விவசாயிகள் சங்கங்களின் சம்மேளனத்தின் துணைத் தலைவர் லியோன் யூ தெரிவித்தார். எனவே ரமலான் மாதத்திற்குள் ஒரு முட்டை விலையை 40 அல்லது 42 சென்னுக்கு அதிகரித்து உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் நாட்டில் முட்டை தட்டுப்பாடு ஏற்படும் என அவர் கூறினார். தற்பொழுது நாட்டில் மக்களின் பயன்பாட்டுக்கு சராசரி 3 கோடி முட்டைகள் தினசரி தேவைப்படுகின்றன. ஒமிக்ரான் அச்சுறுத்தல், தொழிலாளர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய முதலாளிமார்கள் ஊக்குவிக்கலாம். நாட்டில் ஒமிக்ரான் அலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து தொழிலாளர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதிப்பது அல்லது அவர்கள் சுழல் முறையில் வேலைக்கு வர அனுமதிப்பது குறித்து முதலாளிமார்கள் பரிசீலிக்கலாம் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் கூறினார். தொழிலாளர்களுக்கு வேலையிடம் பாதுகாப்பானதாக அமைய முதலாளிமார்கள் அவ்வாறு செய்ய ஊக்குவிக்கப்படுகின்றனர். இதனிடையே சுய கோவிட் பரிசோதனை கருவிகள், முகக்கவசங்கள் ஆகியவற்றையும் வாங்கி கொடுக்க முதலாளிமார்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் அலுவலகத்தில் நல்ல காற்றோட்டம் இருக்க காற்றோட்ட வசதியை மேம்படுத்துவதற்கான உதவியை முதலாளிமார்கள் அரசாங்கத்திடம் இருந்து பெற முடியும் என கைரி ஜமாலுடன் கூறினர். கோவிட் சம்பவங்கள் அதிகரித்தாலும் அரசாங்கம் உடனே பள்ளிகளை மூடாது. கல்வித்துறையை உட்படுத்தி நாட்டில் கோவிட் 19 சம்பவங்கள் அதிகரித்து வந்தாலும் இப்பெரும் தொற்றை பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக பள்ளிகளை மூடும் அணுகுமுறையை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது. கல்வி தளங்களை உட்படுத்தி பரவும் தொற்று சம்பவங்கள் குறித்து சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட கல்வி தளங்களுடன் தொடர்ந்து விவாதித்து வருகிறது. அந்த விவாதிப்பில் பள்ளிகளிலோ அல்லது கல்வி கூடங்களிலோ அதிகரித்து வரும் தொற்று சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கான மாற்று வழிமுறைகளையும் அமைச்சு ஆராய்ந்து வருவதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களை உட்படுத்தி 4 மற்றும் 5 பிரிவுகளில் இதுவரை தொற்று சம்பவம் ஏதும் பதிவாகாததை அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1, 2A பிரிவுகளை சேர்ந்த கோவிட் நோயாளிகள் சிஏசி மையங்களுக்கு செல்ல தேவையில்லை. குறைந்த அல்லது அறிகுறி அற்ற பிரிவு 1 மற்றும் லேசான அறிகுறிகள் கொண்ட பிரிவு 2A நிலைகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட கோவிட் நோயாளிகள் சிஏசி எனப்படும் கோவிட் தொற்றின் பாதிப்பு தன்மையை கண்டறியும் பரிசோதனை மையங்களுக்கு செல்ல தேவையில்லை.
மாறாக வீட்டில் இருந்த படிகே மைசிதித்ரா செயலியில் வழங்கப்பட்டுள்ள ஹேட் எனப்படுகின்ற மதிப்பீட்டு பாரத்தை தினசரி பூர்த்தி செய்து சுய சுகாதார கண்காணிப்பை மேற்கொண்டால் போதுமானது என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தனது முகநூல் பதிவில் தெரிவித்தார். தினசரி அந்த கண்காணிப்பை மேற்கொள்ள தவறுபவர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாகவோ தானியங்கி அழைப்பின் வாயிலாகவோ நினைவுறுத்தல் வேண்டும். இதனிடையே காய்ச்சல், சுவாச கோளாறு போன்ற பிரச்சனைகளால் அவதியுறும் 2B பிரிவு நோயாளிகளும் மோசமான பாதிப்பை எதிர்நோக்குபவர்களும் விரைந்து அருகில் உள்ள CAC மையத்திற்கு செல்லும்படி அறிவுறுத்தப்படுவதாக நூர் ஹிஷாம் கூறினார். நியூசிலாந்து போல் காட்சி அளிக்கும் தெமியாங் பந்தாய் சாலை அவசர பாதையில் நிறுத்தினால் சமன். மலேசிய நியூசிலாந்து எனும் அடைமொழியை பெற்ற சிரம்பானில் உள்ள தெமியாங் பந்தாய் சாலையின் அவசர பாதையில் வேண்டும் என்றே வாகனங்களை நிறுத்தியவர்களுக்கு எதிராக நெகிரி செம்பிலான் போக்குவரத்து அமலாக்க விசாரணை பிரிவு இதுவரை 48 சாலை குற்றப்பதிவுகளை வெளியிட்டுள்ளது. அழகிய இயற்கை அழகை கொண்டிருக்கும் அப்பகுதியில் செல்ஃபி எடுத்துக் கொள்ளவும் நேரத்தை போக்கவும் சிலர் அந்த அவசர பாதையில் வாகனங்களை நிறுத்தி வைப்பதாக நெகிரி செம்பிலான் போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது மட் யூசுப் தெரிவித்தார். அப்பகுதியில் புகைப்படம் எடுக்க பொதுமக்களுக்கு தடை இல்லை. எனினும் வாகனங்களை அவசர பாதையில் நிறுத்தாமல் புல்பாதையில் ஓரமாக நிறுத்தி வைக்கலாம் என அவர் கூறினார். சிம்பாங் புலாய் கேமரன் மலை சாலை பகுதியில் புலியின் நடமாட்டம் கண்காணிக்கப்படுகிறது. ஜாலான் சிம்பாங் புலாய் கேமரன் மலை சாலை பகுதியில் புலி சுற்றி திரியும் காட்சி அடங்கிய சில காணொளிகள் வைரலாகி இருப்பதை அடுத்து அப்பகுதியில் பெரிதான் எனப்படும் பேராக் வனவிலங்கு பூங்கா பாதுகாப்புத்துறை தொடர் கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. அப்பகுதியில் புலி நடமாட்டம் இருந்தது உண்மையே. எனினும் வறண்ட நிலம் என்பதால் புலியின் கால் தடத்தை இதுவரை அடையாளம் காண முடியவில்லை என பேரா மாநில பேரிலிதான் துறையின் இயக்குநர் யூசுப் ஷரீப் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பகுதியில் காணப்பட்ட புலி புகிட் தாபா பாதுகாக்கப்பட்ட நிரந்தர வனப்பகுதிக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் மீண்டும் சென்றிருக்கலாம் என அவர் கூறினார்.